அப்பனே முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணிச்சுட்டேன். இன்னும் அவர் புறத்தை வந்து காரலாரி மோதல் கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம் இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம்
இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயிர் எழுதியிருக்கார். வச்சிருவானுங்களே, அவன் கோயில் வரத்துக்கு எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை, இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணும் இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜுரம் கக்குவான் இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. தெரிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை. இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். என்ன செய்யோ ஏது செய்யோ, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு கொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்து இருக்கிறேன். அவங்க பால் குடிச்சு முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அமிச்சிருங்க. மூணு மாசமோ ஆறு மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போச்சு. கண்ணே காவியனே கற்பகமே கண்டுவிட்ட அற்புதமே. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திகள் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல, சக்திகளுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அமைச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புள்ள இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுலதான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க, இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா ஒரு சகோதரனா ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போற. அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். அப்ப சோழ, லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டிட்டு வரீ என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கற இடமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ ஓப்பா தள்ளுறேன். ஓப்பா ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஓ லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா வேண்டாம் லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கூட நான் தான்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒரு மாங்கா சொத்து, இன்னொரு மாங்கா குழந்தை. கல்யாணம் தெரியுமா? நீ தான் ஐயா. இது அறியாதீங்க, கல்லெல்லாம் பேசக்கூடாது. நான் ஏன் உன் நாட்டா இருக்கேன் தெரியுமா?
உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒன்னும் தெரியாம அவனை நீ வளர்க்கிற மேஜர் ஆகிற வரைக்கும். நீங்கள் மிக ஆபரணம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா?
பஞ்ச பரதேசி அச்சிருந்துட்டு இருந்தா ஒண்ண இந்த பாட்டாளுக்கு எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்கடா. அவள் தனக்கு என்னடா செஞ்ச, என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீ நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா ஜனங்களை வெளியேற்றி அந்த இடத்துல எல்லாம் நீ சொந்த பாத்துட்டியடா. குடிசவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்டனடு வீதியில கூட்டம் போட்டு எனக்கு அண்ணா பண்ணானு பேசிருக்கிறா. அதாவது அந்த கழுவி அங்கேயே உண்டியலாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது எதுக்கு? கேசட் கம்பெனியில ஒரு ராயல்ட்டி வாங்குறதுக்கா? கரடை நல்லா தாண்ட கட்சி இருக்கிறா, சின்ன வயசு வளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு வேணாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன், பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவ ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்தை பார்த்து செய்யறாடு, பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது. ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? நீ மீட்டிங்ல அஸ்திரணி, இந்த மாதிரி 4 மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா. ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணா என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி பேசுன? நீ பேசின பேசல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ண உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் வேணுங்க, அது உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ணை அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க, சொல்றதுக்கே நாக்கு கூசுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு புற மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாள். அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் அவங்க பொண்ணு. பாத்தியாடி பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பூத்துக்கிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு வெளியில மேடை போட்டு பேசுனதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்டையும் மேடை போட்டு பேசுங்க, உங்க வீட்டையும் இருத்திட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுது. 2-5 இருக்குமா? இருக்கு தாயி, 10 வச்சிருக்கீங்களா? கொடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் கொடுக்குற 5 சேர்த்தா நைட்டு குவார்டர் காச்சு. இந்த தாயி 2-5, 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு எங்கிட்ட 2-5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2-5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட போய் போட போற?
இது ரொம்ப நாள் வேண்டதுல இந்த 10 பைசா வந்து திருத்தணிக்கு போனே 100 கம் வேற புடிய குத்தி போற போ போ ஐயா மாரே அம்மா மாரே காணிக்க போறத கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பஸ்க்கு வந்தா கூட பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மறையறமா போறீங்க ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுமேனே இதை கொண்டு போய் மறையல சேத்துறணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா ஆண்டவா அண்ணே 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 சரவணு டெக்கற வந்த உங்களை தேடி தானே வந்தேன் நான் உன்னை தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சரவணு யாராவது இருக்காங்களா கஸ்டமர் இல்ல இல்ல இத கொண்டு போய் சேவ் பண்ணி வை நான் சாயந்தரமா வந்து வரதுக்குறேன் அண்ணே இது விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாங்க ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா எங்கே தாக்கப்பட்டார்கள் எதால் தாக்கப்பட்டார்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள் உனக்கு எப்படி தெரியும் எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடதாவே அச்சிலேயே ஒரு சரி தலைவர் இப்ப